நல்லா கம்பீரமா பார்த்துட்டு இப்படி பார்க்கவும் என்னால தாங்க முடியல. ஏன்னா அந்த வலி வேதனையும் நான் பட்டிருக்கேன். எனக்கு வந்தது பிரஸ்ட் கேன்சர், ஆனா அவருக்கு வந்தது த்ரோட் கேன்சர். அவருக்கு வந்து வயிறுலாம் எஃபெக்ட் ஆயிருக்கனால ரொம்ப கஷ்டம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து தவசையாவை கேட்ட ஒரு கேள்விதான், யூனியன்ல நீங்க உறுப்பினரா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமா ஆமாமா அப்படின்னாரு. உங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் வரலீங்களா? இல்லங்க, யூனியன் சைட்ல இருந்து எதுவும் வரல. அவர் சொன்ன பதில், நான் சொன்ன பதிலும் அதுதான். நம்ம விஜயகாந்த் அண்ணன், எனக்கு ஆடியத்துக்கு வந்து விஜயகாந்த் அண்ணன், அவர்லாம் நீங்க நல்லா இருந்தாருன்னு வச்சீங்களா, ஒரே செக்ல என்னோட ப்ராப்ளத்தையே முடிச்சிருப்பாரு. உண்மையிலே சொல்ல அவருக்குலாம் நான் சலிட்டு அடிக்கணும். நான் எல்லாருக்கிட்டையுமே மூவ் பண்ணேன், விஜய் சேதுபதி சார்ட்ட மூவ் பண்ணேன். விஜய் சேதுபதி சார்ட்ட காதுக்கு நியூஸ் போயிருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம் தான் இருந்தேன், அந்த பொண்ணு வந்து என்னை தப்பு தப்பாக மீடியாவில் பேசுது அப்படின்னு. நான் பாபா சத்தியமாக சொல்கிறேன், அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலை. நான் வந்து இப்போ கார்த்திக் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கார்த்திக் இருக்கார்ல சூரிய தம்பி, அவர் 20,000 ரூபாய் எனக்கு கொடுத்தாரு, சரிங்களா? ஆனால் அந்த கார்த்திக் சார் உள்ள மனசு ஏன் விசால் சாருக்கு இல்லை? நான் கார்த்திக் சார் 2 படம் பண்ணியிருக்கேன், விசால் சார் கூட 7 படம் பண்ணியிருக்கேன். நான் கேன்சரில் இருக்கும்போது என்னை வச்சு நிறைய பேர் சம்பாரிச்சாங்க. என் செல்லில் ஒரு 110 நம்பரை நான் பிளாக் பண்ணியிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கும்பல் வந்து என்னை வச்சு சம்பாரிச்சிட்டாங்க. அதாவது என் நியூஸை போட்டுட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வச்சு அவங்க சம்பாரிச்சிட்டாங்க. அஜித் சாரோட மேனேஜர் பேர், அவருக்கு டைரெக்டாக நான் பேசுகிறேன். அவர் எந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்காருன்னே தெரியலங்க, எங்களால் இது பண்ண முடியலன்னு ஓப்பனாக சொன்னார். அந்த அதையும் நான் பேட்டியில் சொன்னேன். அதுக்கும் என்ன சொல்கிறாங்க, அஜித் சாரை வந்து திட்டுன்னு சொல்லி நிறைய அஜித் ரசிகர்கள்லாம் வந்து என்னை ஃபோன் பண்ணி மிரட்டினானுங்க. தயவுசெய்து இந்த பெரிய தெரியும் சின்ன தெரியும் தயவு மூடிட்டு போயிடுங்க. நாங்களே எங்களுக்கு ஒரு குரூப்பாக ஆரம்பித்து நாங்கள் ஹெல்ப் தேடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி என்னோட கருத்தை வைக்கிறது இல்லை. ஏன்னா யூனியன் இருந்தும் வேஸ்ட்டு, ஒன்றும் பண்ணுறதில்லை. வணக்கம், நான் அங்காடித்தரு சிந்து பேசுறேங்க. இந்தியாகில்ஸ் நேர்களுக்கு அனைவருக்கும் மனசார வாழ்த்துக்கள். அக்கா, இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு 75% வந்து மீண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் உங்கள் முன்னாடி இவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருக்கேன்னா அதுக்கு மெயினாக நான் கும்பர பாபாவும் இத்தனை பொதுமக்கள், அதாவது பப்ளிக் சொல்லலாம், எனக்கு வந்து முகமே தெரியாத நிறைய, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஃபாரின்ல அளவுக்கு எல்லா ஊரும், எனக்கு எந்தெந்த ஊருன்னு கூட தெரியல, எனக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் சென்னையில், ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட புண்ணியத்தில் தான் இன்னைக்கு நான் எழுந்து வந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி உட்காந்துட்டுருக்கேன். எல்லா உறவுகளுக்கும் சேர்ந்து எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் இந்த மீடியா மூலியமாக நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தாண்டி தான் வந்திருக்கீங்க, நீங்கள் சொல்கிறப்பவே தெரியுது. இதே ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போது தபசி அவங்களுக்கும் வந்து வந்திருக்கு. நீங்கள் 1 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்க, என்ன மாதிரியான உதவி அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு, அது சேர்ந்துச்சா நீங்கள் போட்டதுக்கப்புறம்? ஆக்சுவலாக ஒரு உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, தவசையை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என் தம்பி வந்து குறும்புக்கார பசங்கன்னு ஒரு படம் வந்து அஸ்டண்டேட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது ஷார்ட்லாம் வச்சுட்டாங்க. ஷார்ட் வச்சுருக்கும்போது மழை வர மாதிரி இருந்தது. அப்போ வந்து தம்பி சொல்கிறப்பல, இந்தமாதிரி மழை வரப்போகுது, என்ன ஏன் பண்ணுறதுன்னு. டே, அதெல்லாம் வராதரா, கருப்பம் பார்த்துப்பான், மழைலாம் வராது அப்படின்னு திருப்பி ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. நானும் ஐயா கூட நடிச்சிருக்கேன். எனக்கு அந்த நியூஸ் வந்து 1 மணி நேரத்துலேயே எனக்கு ஒரு நல்லா கம்பீரமாக பார்த்துட்டு இப்படி பார்க்கவும் என்னால் தாங்க முடியல. ஏன்னா அந்த வலி வேதனையும் நான் பட்டிருக்கேன், அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்தது பிரஸ்ட் கேன்சர், ஆனால் அவருக்கு வந்தது த்ரோட் கேன்சர். அவருக்கு வந்து வயிறுலாம் எஃபெக்ட் ஆகிட்டனால ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதோட வலி என்னென்னா சுத்தமாக சாப்பிட கூட முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது. நான் இந்த கீமோ போகும்போதெல்லாம் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை பார்த்து நான் அழுதுகிட்டே வந்திருக்கேன் நான் அந்த மாதிரி. அதனால் அவருக்கு வந்து ரொம்ப கொடுமையானது. நான் வந்த உடனே அந்த 1 ஹவர் நியூஸ் வந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதில்ல, ஒரு நம்பர், டைரக்ட் நம்பர் கிடைக்கல. யாரோ ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் நம்பர் போட்டிருந்தார். அவருக்கு அடித்தா நீங்கள் என் அக்கௌண்ட்லேயே போட்டுருங்கன்னார். ஏன் நான் அவர் அக்கௌண்ட்டில் போடலன்னா அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நான் கேன்சரில் இருக்கும்போது என்னை வச்சு நிறைய பேர் சம்பாரித்தாங்க. இதை நான் ஓப்பன் டாக்காக சொல்லுவேன். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர், அவங்களும் சம்பாரிச்சிருக்காங்க. அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்போ அவங்க என் கூட கிடையாது. என் செல்லில் ஒரு 110 நம்பரை நான் பிளாக் பண்ணியிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கும்பல் வந்து என்னை வச்சு சம்பாரிச்சிட்டாங்க. அதாவது என் நியூஸை போட்டுட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வச்சு அவங்க சம்பாரிச்சிட்டாங்க. அந்த இது வந்து தவசையாக்க போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தில் நான் என்ன பண்ணுறேன், அவர் நம்பரை எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த ராதாகிருஷ்ணன்கிட்ட, இல்லை அவர் நம்பரை கொடுங்க அப்படின்னு கேட்டு நான் வாங்கி அவங்க பொண்ணு முத்தரசி அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன். பேசினோடனே ஐயாக்கிட்டேயும் பேசினேன். பேசி முடிச்சோடனே இந்த சொன்னார். சொன்ன ஒரு அடுத்த செகண்ட் ஃபஸ்ட்டு சூரி சார்க்கு மெசேஜ் போட்டேன். என்னோட செல்லில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170 ஆக்டர் நம்பர் இருக்குது. ஹீரோ எல்லாருமே, கார்த்திகன் சார், விஜய் சேதுபதி சார், எல்லாரும், சத்யராஜ் சார், எல்லாருக்குமே மெசேஜ் தட்டி விட்டேன். டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பிச்சி விட்டேன். என் குரூப்பு, என் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு,
எல்லாத்துலேயும் நான் இருக்கிற என்ன ஒரு 16 குரூப்பில் இருக்க அந்த 16 குரூப்புக்கும் நான் அமிச்சேன். அமிச்ச உடனே அவருக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஹெல்ப் கிடச்சிது. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் எங்களோட உண்மையான உள்ளங்கள் சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, அதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 20,000 ரூபா கிட்ட கலெக்ட் பண்ணி, நான் ஒரு 5,000 போட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி, எங்கள் அண்ணங்க தம்பிங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டாக்டர் அம்பிகா மேடம் அப்படி கொடுத்து அவருக்கு நிறைய உதவி போயிடுச்சு. பட் அந்த மாதிரி வந்து ஆக்டர் யாருமே பண்ணலன்னா கண்டிப்பாக சிந்தோட வாயை பற்றி தெரியும். நான் வந்து எனக்கு கூடு கும்பிடலாம் போட தெரியாது சாமி, நான் கூடு கும்பிடலாம் போட்டிருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோண்டு வீட்டில் இருக்க மாட்டேன், பெரிய பங்களாவில் இருந்திருப்பேன். அதனால் வந்து நான் திருப்பி அதான் பேட்டி கொடுத்துட்டு போகிறோன்னே ஐயாவுக்கு வந்து உதவி போய் சேர்ந்துருக்கு. எனக்கு செய்யாத அத்தனை பேரும் ஐயாவுக்கு சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை ஆக்டர் வந்து ஐயாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு, அத்தனை ஆக்டர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கல. ஆனால் ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்கன்னும் போது நான் கொடுத்த அந்த ஒரு குரல்னால கிடைச்சிருக்குன்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, கௌரவமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை நாங்கள் வந்து எப்படி சொல்கிறோன்னா, இது வந்து நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், நான் எல்லாருக்கிட்டேயுமே மூவ் பண்ணேன். விஜய் சேதுபதி சார்கிட்ட மூவ் பண்ணேன், சிவகார்த்திக் சார்கிட்ட மெசேஜ் போட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. அதனால் நம்ம அவரை தப்பாக சொல்லக்கூடாது, பண்ணுறமா அப்படின்னு இருக்காரு. எல்லாருக்கும் ஆனால் ஒரு ஒரு பெரிய ஆளுனா எல்லாருக்குமே ஒரே டைமில் பண்ண முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். அப்போது எனக்கு வந்த ஒரு நியூஸை மாதிரி நான் சொல்கிறேன், விஜய் சேதுபதி சார்கிட்ட காதுக்கு நியூஸ் போயிருக்கு, அவர் சொல்லியிருக்காரு அந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம் தான் இருந்தேன், அந்த பொண்ணு வந்து என்னை தப்பு தப்பாக மீடியாவில் பேசுது அப்படின்னு. நான் பாபா சத்தியமாக சொல்கிறேன், அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலை. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம, இந்த இப்போ ஒரு நடுவில் கூட இவரு கூட இறக்கணும்னு அந்த திருமாவளன் சாருக்க இருக்கணும்னு அந்த மாதிரி சின்ன பிட்டை மட்டும் பார்த்துட்டு நான் அவர் தப்பாக பேசணும்னு நினச்சிருக்காங்க. ஒரு வீடியோ நம்ம லிங்க்கு போடுறோம், அதை ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சிந்து என்ன பேசியிருக்கேன்னு தெரியும். அதை பார்க்காமே தப்பாக அவரை கன்வெர்ட் பண்ணி அவரை பிரெயின்வாஷ் பண்ணி ஹெல்ப் வரதை கூட கெடுத்து விட்டாங்க. அந்த மாதிரி நான் சிம்பு சாருக்கு டைரெக்டாக போட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே நான் சென்னையில் யாருமே எனக்கு நம்பர் தரல, ஃபாரினில் இருக்காங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மூலயமா பிடிச்சி நான் நம்பர்லாம் வாங்கி சிம்பு சாருக்கு போட்டேன். இப்போ கூட தவசி சார் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதை கூட நான் அவருக்கு போட்டு தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னேன். ரஜினி சார் வீட்டுக்கு நான் ட்ரை பண்ணேன், பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ராங் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வேலைக்காரன் யாரோ ஒருத்தர் எடுத்தார், எடுத்துட்டு இந்த மாதிரிங்க இது வந்து கெஸ்ட் ஹவுஸ், இது அவங்க வந்து எப்போயாவது ஒரு டைம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 1 வீக் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள், 1 வீக் கழிச்சு ட்ரை பண்ண அதே பதில் தான் சொன்னாங்க. அதனால் விட்டுட்டேன் நான். இப்போ உங்களுக்கு வந்து உதவி பண்றதும் பண்ணாததும் அவங்களுடைய விருப்பம் தான், ஆனா அவங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ கரெக்டான கேள்வி கேட்டீங்க. நான் வந்து கட்டாயமா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் நான் பாபா ப்ராமிஸா கேட்கவே இல்லை. நான் வந்து அவங்கள வந்து தெரியலன்னா நான் அவங்க கிட்ட கேட்க மாட்டேன். அவங்க வந்து எனக்கு நல்லா எப்படி சொல்றது, நல்லா தெரிஞ்ச ஒரு ஆக்டர் சரிங்களா, தெரிஞ்ச ஆக்டர் கிட்ட தான் நான் போய் கேட்டேன். அவங்க கூட ஒர்க் பண்ண ஆள் கூட தான் கேட்டிருக்கேன், பர்சனலாக ஃப்ரெண்டாக இருக்கவங்க கிட்ட மட்டும் தான் நான் கேட்டினேன் தவிர எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கல. நான் வந்து இப்போ கார்த்திக் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, நம்ம சோனியா போஸ் மேம் இருக்காங்களே அவங்க சொல்லி, கார்த்திக் இருக்கார்ல சூரிய தம்பி, அவர் 20,000 ரூபா எனக்கு கொடுத்தாரு சரிங்களா. ஆனால் அந்த கார்த்திக் சார் உள்ள மனசு ஏன் விசால் சாருக்கு இல்லை? நான் கார்த்திக் சார் 2 படம் பண்ணியிருக்கேன், விசால் சார் கூட 7 படம் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. யூனியன் டைம்லே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஆம்பளை பையன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் நான் போய் சூர்யா சார்ட்ட கேட்கல, சூர்யா சார்ட்ட நான் ஒரே ஒரு படம் தான் ஜில்லுன்னு ஒரு கதல் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட போய் நான் கேட்கல, இல்லை பிரசாந்த் சார்கிட்ட போய் கேட்கல, இல்லைன்னா வந்து பழைய ஆக்டர் நிறைய பேர் இருக்காங்க சொல்லிகிட்டே போகலாம், எவ்வளோ ஹீரோங்க இருக்காங்க, இவங்க மட்டும் ஹீரோ இல்லை நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் நான் போய் கேட்கல. இப்போ ஜெய் சார் இருக்கார், நான் அவருக்கு அம்மா கூட பண்ணிகிட்ருக்கேன் கோல்னு ஒரு மூவியில், நம்ம கோபி நாயனார் சார் பட்டில், அவர் ஜெய்கிட்ட நல்ல பழக்கம், ஒரு நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் அவர்கிட்ட போய் நான் கேட்கலையே. எனக்கு யாரெல்லாம் பழக்கமோ அவங்கக்கிட்ட தான் கேட்குறேன், அவங்க செய்கிறது செய்யாது அவங்களோட விருப்பம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நான் அவங்களோட பர்சனல் நம்பர் வாங்கி அவங்கக்கிட்ட சேட் பண்ணி என்னோடய மெசேஜ் எல்லாமே பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்ற ஒரு வலி வேதனை தான் நான் அவங்கக்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். அவங்க கொடுக்கல, கொடுத்தவங்களை பெருமையாக பேசுகிறேன், கொடுக்காதவங்கள தப்பாக பேசுகிறேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இப்போ தவசையாக்கு சொல்கிறேன், எத்தனை பேர் நான் குரல் கொடுத்தவொடனே டக்கு டக்கு டக்குன்னு போய் செய்யிருந்தாங்களே, பட் தவசையாக கூட பண்ணும் போது என்னோட பெரிய முகம் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இல்லை, எனக்கு அப்புறம் தான் அவர் வந்திருப்பார், பழைய படத்துலலாம் நடிச்சிருப்பார் ஆனால் யாருக்கும் தெரியாது, வருத்தப்பட வாலி சங்கத்துலேருந்தா ஐயாவை தெரியும் சரிங்களா. அப்போது அவங்களோட பிரச்சனை நான் நல்ல முகம் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் தானே, அப்போ என்னை ஏன் வந்து திரும்பி பார்க்கல? இல்லை அதுதான் எனக்கு கேள்வியாக இருக்குது, ஒருவேளை இப்போ வந்து ஒருவேளை கெட்ட பேர் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கெட்ட பேர் ஆயிடக்கூடாதுன்றது கூட பண்ணலாம், உங்களுக்கு பண்ணலை ஆனால் நீங்கள் சொல்லி அவங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்றப்போ அதை எப்படி? ஆமாம் அப்படி கூட எனக்கு தோணுது. என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போ என் மூலையில் என்னோடதுலேருந்தான் இப்போ விழுப்புணர்ச்சி மாதிரி வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ நான் குரல் கொடுக்கோன்னா
இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்டும் சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு முடியல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க, கரெக்டுங்களா? அப்போ கேட்கும் போது நானும் ஒரு வீடியோ போடுறேன் 1 ஹவரில், போட்டோடனே எல்லா ஆக்டரும் போய் பண்ணுறாங்க. அப்போது இந்த பொண்ணு பண்ணலன்னா இந்த பொண்ணு திருப்பியும் வந்து நம்மளை அசிங்கம் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு காரணம் கூட இருக்கலான்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வர்றப்போ மோஸ்டா வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, யூனியன்லேருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யூனியன்லேருந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. யூனியன் அப்படிங்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் யூனியன், அதுக்காக தான் வந்து கார்டு காசு கொடுத்து நீங்கள் எடுக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் அதில் வந்து முன்னெடுக்கப்படுது. யூனியன் ஹெல்ப் பண்ணுறதே இல்லையா? கண்டிப்பாக இல்லைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, நிறைய ஆக்டருக்கு ஹெல்ப் பண்ணல. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து தவசையாவை கேட்ட ஒரே கேள்வி தான், யூனியனில் நீங்கள் நான் வந்து உறுப்பினராக இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம்மா அப்படின்னாரு. உங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் வரலைங்களா? இல்லைங்க, யூனியன் சைட்லேருந்து எதுவும் வரல. அவர் சொன்ன பதில், நான் சொன்ன பதிலும் அதுதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அண்ணன் எனக்கு கார்டு எடுத்து கொடுத்து, விஜயகாந்த் அண்ணன் அவர் இருக்கும்போதே நான் கார்டு எடுத்துட்டேன். அவர்லாம் இன்றைக்கி நல்லா இருந்தாருன்னு வச்சிங்களா, ஒரே செக்கில் என்னோடய ப்ராப்ளத்தையே முடிச்சிருப்பார். உண்மையிலே சொல்ல அவருக்குலாம் நான் சலிட்டு அடிக்கணும். இந்த அவருக்கே இந்த சூழ்நிலைக்கும் நம்ம போய் ஹெல்ப் கேட்டோம்னா நம்மளுக்கு மனசாட்சி இல்லாமல் இருக்கும். அதனால் நான் அவருக்கு காதுக்கே நான் கொண்டு போகலன்னு வச்சிங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கார்டு எடுத்துட்டேன், சரிங்களா? அந்த கார்டு வந்து எடுக்கிறாங்கன்னா இப்போ வரவங்களாம் பார்த்தீங்கன்னா 1 லேக் கட்ட சொல்கிறாங்க கார்டுக்கு, ஓகேங்களா? மாதம் வந்து சந்தான்றது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் அது, ஓகேங்களா? இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அது நான் கேள்வியாகவே கேட்டிருக்கேன், இந்த கார்டு எடுத்தால் நம்மளுக்கு ஆர்டிஸ்ட்க்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுறது தானுங்க யூனியனு, ஏன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு கேட்கேன். அதனால தான் எனக்கு இந்த பொதுக்குழுலாம் கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா நம்ம எது வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேசுகிறோம்ல, அதனால் என்னை கூப்பிட மாட்டாங்க. பயந்துக்கிட்டு கூப்பிட்டா நம்ம சும்மா வரவங்க கூட நம்ம அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி குத்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு கூப்பிட மாட்டாங்க. அது சின்ன தெருலேயும் கூப்பிட மாட்டாங்க, பெரிய தெருலேயும் கூப்பிட மாட்டாங்க. சின்ன தெருலேயும் தான் கார்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கார்டு எல்லாமே தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த ஆக்கு வலிக்கிறதுக்கு மட்டும்தான், எதுக்குமே கிடையாது. ஆனால் வந்து எங்களுக்கு பெரிய தெருலேயும் சின்ன தெருலேயும் ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண காஸ்டிங் டைரக்டர் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து எனக்கு ஒரு 35,000 ரூபா 38,000 ரூபா கொடுத்தாங்க. நான் ரொம்ப சீரியஸாக இருந்த பாருங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் இப்போ நிறைய ரசிகர் இருக்காங்க, விஜய் ரசிகர் இருக்காங்க, அஜித் ரசிகர் இருக்காங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அஜித் சாரோட மேனேஜர் மனோச்சந்திரன் நினைக்கிற ஒரு பேர், அவருக்கு டைரெக்டாக நான் பேசுகிறேன். பேசுறதுக்கு அவர் எந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்காருனே தெரியலங்க, எங்களால் இது பண்ண முடியலன்னு ஓப்பனாக சொன்னார். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதையும் நான் பேட்டியில் சொன்னேன். அதுக்கும் என்ன சொல்கிறாங்க, அஜித் சார் வந்து திட்டின சொல்லி நிறைய அஜித் ரசிகர்கள்லாம் வந்து என்னை ஃபோன் பண்ணி மிரட்டினானுங்க. பரவாயில்ல, நான் சொன்னேன் சரிப்பா நான் அந்த மனோச்சந்திர சார் நம்பர் தரேன், நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிட்டார்னா நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரை நாயகன் மோகன் சார் அவரோட ஃபேன்ஸ் கிளப், அந்த அண்ணாக்கே ஒரு 40-45 வயசு இருக்கும், அவங்க ஒரு 4 பேராக டீமாக வந்து அவங்க ஒரு 30,000 ரூபா 35,000 ரூபா எனக்கு கொடுத்தாங்க ஞாபகத்தில், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரைனிங்க்கு, நம்ம சினிமாவில் பார்த்தீங்கன்னா உடம்பு ஏற்றணும் இறக்கணும் அப்போ தான் கேரக்டர் கிடைக்கும், ட்ரைனிங் போனால் அந்த ஜிம்மு மூலயமா எனக்கு ஒரு 30,000 ரூபா 32,000 ரூபா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி உள்ள மனசாட்சி உள்ள ஆளுங்க இருக்கிற இந்த உலகத்தில் மனசாட்சியே இல்லாத ஆளுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் இந்த உமா மேடம் சோசியல் சர்வீஸு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த லுல்லு சபா பழனிசாமி சார் அவர்லாம் வந்து 500 ரூபா கொடுத்தா கூட எடுத்துகிட்டு ஓடி வர்றார். மேடம் 500 ரூபா கொடுத்தாங்க அன்றைக்கி சம்பத் சார்னு சொல்லி நம்ம வில்லனா பண்ணுவார்ல, அவர் 2,000 ரூபா கொடுத்தார், அது எடுத்துகிட்டு ஓடி வர்றாரு. இந்த மாதிரி என் கூட இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களே தவிர உருத்தா உள்ளவங்க யாருமே சப்போர்ட் பண்ணல. அது ரொம்ப மனசு ரீதியாக வலிக்குது. தயவுசெய்து இந்த பெரிய திரையும் சின்ன திரையும் தயவுசெய்து மூடிட்டு போயிடுங்க, நாங்களே எங்களுக்கு ஒரு குரூப்பாக ஆரம்பித்து நாங்கள் ஹெல்ப் தேடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி என்னோடய கருத்தை வைக்கிறது இல்லை. ஏன்னா யூனியன் இருந்தும் வேஸ்ட்டு, ஒன்றும் பண்ணுறதில்லை, இது நான் ஒப்பனவே சொல்கிறேன். இப்போது நீங்கள் இப்போது சந்தோஷமாக சிரித்து பேசுகிறீங்க, அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் கஷ்டப்படுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்தீங்க? கண்டிப்பாக ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஜூலை 30ஆம் தேதி எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் சோர்ஸ் இருந்தது, ஏன்னா கடந்த இந்த கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்ப் நான் மக்களுக்கு பண்ணியிருக்கேன். பண்ணிகிட்ருக்க டைமில் எனக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப் வந்தது. அப்போ வந்துட்டு இருக்கும்போது எனக்கு பத்தலை, ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் என்னும் போது ஃபஸ்ட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலே ஒரு 6,00,000 ரூபா கிட்ட செலவாயிடுச்சு. எனக்கு ஒரு பெட் ஸ்கேன் எடுக்க கூட நான் கஷ்டப்பட்டேன். அதாவது இந்த கேன்சர் வந்து எங்கெங்கெல்லாம் பரவிருக்குன்னு அது பெட் ஸ்கேனில் மட்டும் தான் தெரியும், வேறு எந்த ஸ்கேன்லேயும் தெரியாது. அது வந்து அதுக்கு முன்னாடி தெரியாமல் நம்ம இந்த நோயை பற்றி தெரியாமல் ஏகப்பட்ட ஸ்கேனு எக்ஸ்ரே அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துட்டேன், அது எல்லாமே எனக்கு வேஸ்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஹே போர் ஹாஸ்பிட்டலில் வந்து நான் பண்ணேன், அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட போகணும், ரவிச்சந்திரன் டாக்டர், அவர் தான் எனக்கு வந்து பாபா, எல்லாமே அவர் தான். அவர் சொன்னது நீங்கள் போய் பெட் ஸ்கேன் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும்னு. அது எடுக்கிறது கூட எங்கிட்ட ஒரு 10,000 ரூபா கிடையாது.
அப்போ வந்து என்னோடய நண்பர், ஃபேமிலி நண்பர் சாய் தீனா, நிறைய படத்தில் வில்லனாக பண்ணுவார் எல்லாருக்கும் தெரியும், வாரி அப்படியே தின்றுவேன் அப்படின்னு அந்த டைலாக் மறக்கவே முடியாது. அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 10,000 கொடுத்து முதல்ல ஹெட் ஸ்கேன் எடுக்க சொன்னாப்பில். அதுக்கப்புறம் ஒரு ஒரு அப்படியே ஹெல்ப், ரோபோ சங்கர் சார் வந்து ஒரு 30,000 ரூபா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அண்டாவக்கண்ணன் ஒரு மூவி பண்ணேன், ஜேஎஸ்கே சதீஷ் சார் எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு கூட காசு இல்லாமல் நான் அவசரப்படும் போது அவர் ஒரு 50,000 ரூபாய் எனக்கு ஹாஸ்பிட்டலில் கட்டினார், கட்டி தான் என்னை வெளியே கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரில் பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் ஒரு ஹெல்ப் பண்ணார், எங்கள் அக்கா பொண்ணு ஹெல்ப் பண்ணாங்க, அந்த மாதிரி சில பேர்லாம் ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, கீமோன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஆப்ரேஷனோடு அவ்வளோதான் அதை கட் பண்ணி போட்டாங்க எல்லாமே முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம், அது கிடையாது. அதுக்கப்புறம் உள்ள ஒரு ப்ராசஸ் தான் ரொம்ப கொடுமையான ப்ராசஸ். அதை கடந்து வர்றதுக்குள்ளே நான் பட்ட வலிகள், வேதனை, அது இப்போ நினச்சா கூட கண்ணிலேருந்து தண்ணி வருது, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் நான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜிங் மேலே ஜீரோவாயிட்டேன், ஒன்றுமே இல்லை கையில், ஒன்றுமே இல்லாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு நிலமை நம்மளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என் கூட இருந்த என் சொந்தக்காரங்க எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த டைமில் காசு இருக்கிற இருக்குன்னு எல்லாரும் கூட இருந்தாங்க, காசு இல்லைன்னு அப்படியே போயிட்டாங்க. இது வந்து நான் கேமராக்காக சொல்ல, உண்மையிலே என் லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன். இவங்க தான் லைஃபு, இவங்க தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த உறவுலாம் கூட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அது மனசார ரொம்ப கஷ்டமாக இருந்து அந்த டைமில் ரொம்ப நொந்து போயிட்டு இருக்கும்போது பிளாக் பாண்டிக்கு ஃபோன் பண்ணேன். அவன் வந்து நம்ம கூட பிறக்கணுனாலும் என்னோடய தம்பி மாதிரி தான். அவனுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் மனசு தெரியல, தம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்தாப்புல சொன்னேன். இந்த மாதிரின்ட்டு தம்பி வந்து கேட்டாப்புல, இந்த மாதிரி இப்படி இருக்கீங்களேக்கா, எதாவது போடலாம்னா? நான் சொன்னேன், அப்படி வேணாம் ப்ரோ, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சக ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே அந்த குரூப்பு, நம்ம பெரிய திரை சின்ன திரை குரூப் மட்டும் போடுங்க, வேறு எதுலேயும் போட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, மண்ணத்தினால மரவா தின்னும் ஆர்டிஸ்டோட பொழப்பு, நம்ம 1000 கஷ்டம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும் போது அப்போது தம்பி என்ன சொன்னார்னா, நான் போடுவேங்க்கா, உங்கள் மேலே உள்ள நல்ல உள்ளத்தில் ஒருத்தவங்க யாராவது எடுத்து அந்த வீடியோவை ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ போட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுக்கான, சரி பரவாயில்லப்பா போடுங்க அப்படின்ட்டு அப்படி பரவி தான் எனக்கு எல்லா நியூஸ்லேயும் எனக்கு வந்தது. எல்லாருமே எனக்கு அது போட்டதுனால தான் எனக்கு ஹெல்ப் கிடச்சிது, பப்ளிக் தெரிஞ்சது, தெரிஞ்சதுனால தான் பப்ளிக் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கோபம், ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒருத்தர் பேரை ஓப்பனாகவே நான் சொல்வேன். விசால் சார்கிட்ட வந்து ஒரு சக ஆர்டிஸ்ட் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து சிந்து மேமுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய, ஈவினிங் டைம்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது விசால் சார் வந்து, எங்கிட்டையும் அவங்க கேட்குறாங்க, போய் ஐஸ்வர்யா கணேஷ் சார்கிட்ட கேட்க சொல்லுங்கள் அப்படின்னார். இது உண்மையான வார்த்தை, அவரை நேரில் பார்த்தாலும் நான் ஒரு நாளைக்கு கேட்கணும்னு தான் இருக்கேன். அப்போது யூனியன் என்ன சொல்லுங்கள், யூனியன் ரெண்டு பட்டா கூட்டாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி அந்த யூனியன் முதல்ல ஒத்துமையாக இருந்ததுன்னா இந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து போல்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்து சினிமாவில் இருக்கேன், எங்கள் அப்பா சினிமாவில் இருந்த ஆர்ட் டைரக்டராக, இவ்வளோ வருஷம் நான் ட்ராவல் பண்ணி எனக்கே வந்து ஒரு யூனியன் ஹெல்ப் பண்ணலைன்னா இன்னும் எனக்கு பின்னால் வர ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் வெளியே தெரியலன்னு தான் நான் அதை போல்டாக வந்து மீடியா முன்னாடிக்கு நான் கொண்டு வந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு ஃபேட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து க்யூர் ஆகிடுச்சு சொன்னேன், இப்போ ஒரு 75% க்யூர் ஆகிட்டேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட்டில் இருந்தது ஓகே ஆயிடுச்சு, கழுத்துலேருந்து ஓகே ஆச்சு. அந்த ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ரெஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல வந்து திருப்பியும் உருவாயிக்கும் கேன்சர், அது வந்து பரவிக்கிட்டே இருக்குமா. அது இந்த நோய் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு வரணும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏழை மக்கள் தான் வந்துட்டுருக்கு. அதாவது காப்பாற்ற முடியறவங்க காப்பாற்றி வந்துடும், காப்பாற்ற முடியாதவங்க அநேகமாக செத்து போயிடுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இந்த கழுத்தில் ஒரு ரெண்டு இடத்துல இருக்குது, இது மட்டும் போயிடுச்சுன்னா சீக்கிரமாக நான் பழைய சிந்துவாக வந்துடுவேன்.